விழாக்காலங்களில் விழிப்போடு இருப்போம். காரைக்கால் மாவட்ட தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் கே எல் வீரவல்லபன் அவர்களும் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஆர் ரகுநாயகன் அவர்களும் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம். கொரோனா தொற்று சற்றே குறைவது போல ஒரு தோற்றம், அனைவருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நேரமாக இது இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய இரண்டாவது அலை வரலாம் அப்படின்னு ஒரு சந்தேகமும் எல்லார் மனசுலையுமே இருக்கு. இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்டிகை காலம், நவராத்திரி போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் தீப திருநாள் வருது, கிறிஸ்மஸ் பண்டிகை வருது, புத்தாண்டு வருது, அப்புறம் பொங்கல் வருது. இப்படி தொடர்ந்து பண்டிகைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா தொற்றை வந்து நம்ம நிச்சயமாக கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து காரைக்கால் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மிக அதிகமான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த முயற்சியின் ஒரு பங்காக நமது காரைக்கால் பண்பலை 100.3 மூலமாக நிறைய விழிப்புணர்வு செய்திகளை தர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த காரைக்கால் மாவட்டத்துடைய தெற்கு மற்றும் வடக்கு காவல் கண்காணிப்பாளர்கள் நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க. முதல்ல கே எல் வீரவல்லபன் ஐயா அவர்களை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். கள நிலவரம் எப்படி இருக்கு? மக்கள்லாம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு கொரோனாவுக்கு வந்து எதிர்ப்பு காட்டிட்டு இருக்கிறாங்களா, இல்ல ஏதாவது உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கா, எப்படிங்க? காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காரைக்கால் பொதுமக்கள் வந்து மிக சிறப்பான முறையில், குறிப்பா வந்து அரசாங்கம் சொல்ற எல்லா விதிமுறைகளையும், என்ன செய்யணும் என்று சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு ஒழுங்கான முறையில் நடக்கிறாங்க. அந்த விஷயத்தில் வந்து காவல்துறை சார்பாக வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளியிலிருந்து வரவங்க அதிகமாக வர்றதுனால, ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட், வந்து செல்லவர்கள் வந்து அதிகம் காரைக்காலுக்கு, அதனால வந்து இங்கே வந்து தொற்றுது அப்படி இருந்துகிட்டே தான் இருக்குது. 4 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரீன் ஜோனில் இருந்தோம், என்னன்னா வந்து யாருக்கும் வந்து கொரோனா தொற்றே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3313 அளவுக்கு வந்திருக்குதுங்க. 20 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் இருந்தது, இப்போ 20 நாளாக பார்க்கல படிப்படியாக குறைஞ்சி, கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25க்குள்ளேயே இருக்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னாக்கா வந்து நாங்களும் வந்து சொல்றதுல பெருமைப்படுறோம், காவல்துறையினுடைய ஈடுபாடு, அதாவது அவங்களுடைய மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல வந்து அதிகமாக சிரத்தை எடுத்து ஃப்ரம் த ரேங்க் ஆஃப் ஹோம் கார்டு கான்ஸ்டபிள்லேருந்து அப் டு த லெவல் ஆஃப் ஈவன் எஸ்பி எஸ்எஸ்பி கூட வந்து பொதுமக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க. காவல்துறை இயக்குனர் அவர்கள் வந்து அடிக்கடிக்கு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று விடாமல் வந்து நாங்கள் வந்து அதை சரியான முறையில் கடைபிடிச்சு மக்களுக்கு எவ்வளோ தூரமாக அவங்கள வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து செய்தின்னு இருக்கோம். இங்கே இருக்கிற மக்களும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதை சிறப்பான முறையில் வந்து கையாண்டு வராங்க. முகக்கவசம் அணிதலும் சரி, சமூக இடைவெளி கடைபிடிக்கிறதும் சரி, கையை வந்து சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்வதும் சரி, அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து சிறப்பான முறையில் எடுத்து செய்யறாங்க. அதனால வந்து படிப்படியாக அன்னைக்கு வந்து குறைஞ்சி அந்த சூழ்நிலைக்கு வந்து குறைஞ்சிருக்குங்க. இது வந்து மக்களுடைய ரெஸ்பான்ஸ் தாங்க காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஆர் ரகு நாயகன் ஐயா இருக்காங்க. ஐயா, இப்போ நீங்கள் வந்து நிறைய கிராமப்புறங்கள் சார்ந்த இடங்களுக்கு வந்து கண்காணிப்பாளராக இருக்கிறீங்க, உங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு எப்படி இருக்கு, உங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்க? வணக்கம். காரைக்கால் வடக்கு பகுதி என்பது அதிகமாக வந்து கிராமங்கள். இது கிராமப்பகுதியாக இருந்தாலும் இந்த கொரோனா பரவலை தடுக்க வேண்டும் என்பதற்காக சுகாதாரத்துறை, காவல்துறை மற்றும் அரசாங்கம் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அறிவுரைகளை வந்து பொதுமக்கள் நல்லா கேட்குறாங்க. அவங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் வெகு காலம் வந்து நம்ம வந்து கிரீன் ஜோன் தான் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது சின்ன சின்ன இடங்களில் நமக்கு வந்து இதனுடைய தொற்று அதிகமாகி ஒரு லெவல் கொஞ்சம் அதிகமாச்சு. மீண்டும் இப்போ வந்து எங்களுடைய காவல்துறை தலைவர் டிஜிபி வந்து டெய்லி எங்ககிட்ட வந்து ஆடியோ பிரீஃபிங் மூலியமாகவும் வீடியோவிலையும் வந்துட்டு எங்களுக்கு டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் அறிவுரைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களுடைய பாதுகாப்பில் வந்து அரசாங்கம் எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்குதோ அதே மாதிரி எங்கள் காவல்துறை அதிகாரி அவர்களும் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதே வேளையில் இந்த இவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது காவல்துறை சார்ந்தவர்களும் ஹோம் கார்டிலிருந்து எங்ககிட்ட எஸ்பி வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது. பொதுமக்களோட நேரடி தொடர்பில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வந்து அறிவுரை டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பாதுகாப்பாக இருங்க. அவங்க அறிவுரைப்படியும் எங்கள் எஸ்எஸ்பி அறிவுரைப்படியும் நாங்கள் வந்து டெய்லி எஸ்பியிலிருந்து ஹோம் கார்டு வரைக்கும் எஸ்பெஷலி பீட் ஆஃபீஸர்ஸ் எஸ்ஹெச்ஓஸ் மூலமாக கிராமப்பகுதிகளுக்கு சென்று அறிவுரை சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க, நல்ல விதமாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இருந்தாலும் இப்போ வந்து பஸ் போக்குவரத்து ஏற்படுத்தியிருக்கிறோம், முழு அளவில் பஸ் போக்குவரத்து இல்லை. அதனால் போக்குவரத்து போகும்போது பஸ்ஸில் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து அவங்களை அத்தியாவசிய தேவைக்கு போகும்போது சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்குது.
இருந்தாலும் நாங்கள் அறிவுரை சொல்கிறதுனாலையும் நாங்கள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறோம். சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதவங்க, மாஸ்க் போடாதவங்க, அரசாங்கம் மற்றும் எங்களுடைய உயரதிகாரிகள் அறிவுறுத்தல் பேரில் அவங்களுக்கு வந்து அந்த சலான் பண்ணும்போது அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டு கடைபிடிக்கிறாங்க. இப்போது எங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கறதுனுடைய பலனாகத்தான் இடையில் கொஞ்சம் வந்து அதிகரித்த மாதிரி தோன்றிய இந்த கொரோனா பரவல் தற்போது வெகுவாக குறைந்திருக்கிறது. மேலும் இது வந்து மக்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் வரும் பண்டிகை காலங்களில் மேலும் பரவாமல் தடுக்கிறது ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம். இப்போ பண்டிகை காலம் வருது, நிறைய கூட்டம் வந்து அங்கங்கே கடை தெருக்கல்ல அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சூழலை சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம காவல்துறை மூலமாக நீங்கள் எடுத்துருக்கிறீங்கய்யா? பண்டிகைக்கு கடைசி நாளுக்கு தான் போய் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. இதை முதல்ல வந்து அதை மாற்றணும். கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்றத வலியுறுத்தி சொல்கிறதுக்கு ரேடியோ மூலியமாகவும் மற்றும் தொலைக்காட்சிகள் மூலியமாகவும் நாங்கள் வந்து செய்தி சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேஸ்லேயும் ஃப்ரம் த ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபுள்லேருந்து பீட் ஆஃபீஸர் எஸ்ஹெச்ஓ அவங்க மூலியமாகவும் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அடிப்படையில் வந்து கேட்டுக்கின்னு கொஞ்சம் முன்னாடியே வந்து வாங்குறாங்க. அதனால் வந்து என்னன்னா ஒரே டைமில் கூடக்கூடிய ஜனத்துடைய கூட்டம் வந்து குறைஞ்சி முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ பொதுவாகவே நம்ம வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகன் ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் பேருந்துகளில் வந்து சமூக இடைவெளி கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. ஏன்னா கடைசி நேரத்தில் போய் பேருந்து ஏறுவாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும், அடுத்த வண்டிக்கு காத்திருக்க பொறுமை இருக்காது. அது வந்து கொஞ்சம் இப்போவே நம்ம அதை மாதிரி சூழல் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் பண்டிகை காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் வர ஆரம்பிப்பாங்க. அந்த சூழலில் வந்து நம்ம கடைசி நேரம் வரைக்கும் காத்திருக்காமல் முன்னாடியே வந்து நம்மளுடைய என்னென்ன வாங்க வேண்டுமோ அதெல்லாம் வாங்கிக் கொள்வது நல்லது அப்படின்றீங்க. ரகுநாயகம் ஐயா, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஆமாம் சார், வழக்கமாக நம்ம பொதுமக்கள் செய்யக்கூடிய நிகழ்வு இது. உதாரணத்துக்கு நாளைக்கு தீபாவளின்னு கேட்டாக்கா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வருவாங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கும் இந்த நோய் தொற்று ஏற்படும், வியாபாரிகள் சிப்பந்திகள் அவங்களுக்கும் ஏற்படும், அது மீண்டும் பொதுமக்களுக்கு வரும். அதனால் வந்து அரசாங்கத்தினுடைய குறிப்பாக காவல்துறையினுடைய வேண்டுகோளின்படி பொதுமக்கள் வந்து கடைசி நாளில் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி கூட்டம் கூடுவதை தவிர்ப்பதனால் பெருமளவில் இந்த கொரோனா பரவலை தடுக்க முடியும் என்ற ஒரு கருத்து. மேலும் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இந்த பண்டிகை காலத்தில் கடத்தலுக்கு வரத்துக்கு பொதுமக்களுக்கு வந்து பேருந்தை உபயோகப்படுத்துவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நாங்கள் நிர்வாகத்திட்ட கேட்டு கொஞ்சம் பேருந்துடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்த சொல்லி கேட்டிருக்கிறோம், அதிகப்படுத்துவாகும் என்று எண்ணுகிறோம். மேலும் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டாக்ஸிலாம் வந்து பர்மிட் பண்ணலை, இப்போ அதெல்லாம் வந்து பர்மிட்டட், ஆட்டோவில் போகலாம். மோட்டார் சைக்கிள் எல்லாருக்குமே காரைக்கால் மக்கள்கிட்ட பெரும்பளவு மோட்டார் சைக்கிள் இருக்குது. அதனால் வந்து பஸ்ஸில் நெரிசலாக போகாமல் குறைச்சம்னு கேட்டாக்கா கண்டிப்பாக நம்மளால் கொரோனா வெல்ல முடியும் என்பது திட்டமான கருத்து. மேலும் இது சம்மந்தமாங்க, அதாவது சமூக இடைவெளி மற்றும் வந்து முகக்கவசம் அணிகிறதை வந்து வலியுறுத்தவும் நேற்று வந்து இது சம்பந்தமாக வந்து வர்த்தக சபை மற்றும் மார்க்கெட் அசோசியேஷன் அவங்களாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சுருக்குறோம். அவங்கள தெளிவுபடுத்த விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா கடைக்கு வரக்கூடிய மக்கள் வாடிக்கையாளர் வரங்களை வந்து முறைப்படி அவங்க நிற்கிறதுக்கு ஒவ்வொரு கடையிலையும் வந்து மார்க்கிங் சோசியல் டிஸ்டன்ஸை மார்க்கிங் வந்து மறுபடியும் செய்ய சொல்லியிருக்கோம். ஆரம்ப கட்டத்தில் இருந்தது அது கொஞ்சமாக மறைஞ்சி போச்சு. விழா காலம் ஆரம்பித்ததுனால சோசியல் டிஸ்டன்ஸ் மார்க்கிங் ஒவ்வொரு கடை அதற்கும் போட சொல்லியிருக்குது. இது இல்லாமல் வந்து அவங்க கடையில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்குது. நாங்களும் நம்ம காவல்துறை சார்பாக ஒவ்வொரு முக்கியமான மார்க்கெட் ஏரியாவிலும் சரி ஜங்ஷன்லையும் சரி விஏ சிஸ்டம் அமைக்க இருக்கிறோம். அதன்படி வந்து அடிக்கடிக்கு அவங்களுக்கு சொல்லி மக்களை வந்து அதை விழிப்புணர்வு தொடர்ந்து சொல்லினே இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக வந்து கடைபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கையை வந்து சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு கடையிலையும் வந்து அவங்க சானிடைசர் அல்லது சோப்பு தண்ணி வச்சிருக்கணுன்றத நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்க அவசியம் வச்சிருக்கிறாங்க. நாங்களும் வந்து நடுவில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு கடையிலையும் அதை வைக்க சொல்லி நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். மேலும் வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு இந்த ஆரோக்கிய செட்டுன்றது ஒரு முக்கியமான ஒரு இது, ஏன்னா மத்திய அரசாங்கம் செயலி அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு மொபைல் ஃபோனில் வச்சுக்கணுன்றது அதுவும் ஆன்லைன் வச்சுக்கணுன்றது வலியுறுத்தி அதையும் நாங்கள் வந்து பிஎஸ் சிஸ்டம் மூலமாக சொல்லியிருக்கோம். ஆரோக்கிய சேது அந்த செயலி வந்து மிக முக்கியமானது, அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலி, அதை வந்து பயன்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப அருமையான தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. கடந்த ஒரு 5-6 மாதங்களாக இந்த காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக குறைவான ஒரு கொரோனா தொற்று இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அனைவரின் ஒத்துழைப்போடு அது நடந்திருக்கு. இந்த பண்டிகை காலம் குதூகலமாக கோலாகலமாக நடைபெற வேண்டுமென்றால் சற்றே கூடுதல் கவனமாக இருந்தால் போதும். இந்த 3 விஷயங்கள் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல்,
அடிக்கடி கை கழுவுதல். இந்த மூன்றே விஷயங்களை மட்டும் பின்பற்றினால் நிச்சயமாக இந்த பண்டிகை காலம் கொண்டாட்டமான ஒரு காலமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுவோம். நன்றி, வணக்கங்க. பொதுமக்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பண்டிகை வந்துட்டு தீபாவளி, மிலாது நபி, ஆயுத பூஜை மற்றும் கிறிஸ்மஸ் போன்ற பண்டிகைக்காக நாம் வந்து அரசாங்கம் சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றி நலமுடன் வாழ்ந்து பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம், அதாவது ரெண்டாவது அலை வீசுன்னு ஒரு இது இருக்குது, அதுமாரி அலை இந்த உருவாவாது என்றத மக்கள் மூலமா நாம நிரூபிப்போம். நன்றி, வணக்கம். விழா காலங்களில் விழிப்போடு இருப்போம். இதுவரை காரைக்கால் மாவட்ட தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் கே எல் வீரவல்லபன் அவர்களும், வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஆர் ரகுநாயகன் அவர்களும் பங்கேற்ற நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.